ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு விஎஸ் மேக்ஸ். நாம் இப்போ அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறத பற்றி பார்த்துட்ருக்குறோம். சே 8x மைனஸ் 3 ஈக்குவல் டு 9 மைனஸ் 2x. இந்த ஈக்குவேஷனில் கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடும் வேரியபிளாக ஒரு சைடும் அரேஞ்ச் பண்ணுறோம். சே 8x மைனஸ் 2x ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். ஸோ அது ப்ளஸ் 2x சேஞ்ச் ஆயிடுது. ஈக்குவல் டு 9 மைனஸ் 3 ஈக்குவல் டு ரைட் சைடு கொண்டு போகிறோம். அது ப்ளஸ் 3 சேஞ்ச் ஆயிடுது. இங்கே ரெண்டுமே வேரியபிளாக இருக்குது, இது ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, இது ரெண்டுமே சேம் சைனாக இருக்கிறனால ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். 8x ப்ளஸ் 2x 10x. 10x இஸ் ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 3 12. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ அது எக்ஸ் பக்கத்தில் உள்ள நம்பரை ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு கொண்டு போகிறோம். அது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு போனால் டிவைட் ஆகிடுது. சே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12, 10 ஈக்குவல் டு ரைட் சைடு வந்தால் டிவைட் ஆகிடுது. ஸோ டிவைடட் பை 10. இப்போ இது ரெண்டே சிம்பிளிஃபை பண்ணுறோம். 12 6 2 12, 5 2 10. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6/5. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 7 - 5x ஈக்குவல் டு 5 - 7x. இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் எல்லாம் ஒரு சைடும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சே 5x ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு உள்ள -7x லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். ஸோ -7x ப்ளஸ் 7x சேஞ்ச் ஆயிடுது. ஸோ ப்ளஸ் 7x ஈக்குவல் டு 5. இங்கே 7 வந்து ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு கொண்டு போகிறோம். ஸோ அது -7 சேஞ்ச் ஆயிடுது. இது ரெண்டுமே ஆப்போசிட் சைனாக இருக்கிறனால 5x 7x நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணோம்னா 2x வருது. கிரேட்டர் நம்பருக்கு முன்னாடி உள்ள சைன் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் 2x ஈக்குவல் டு, இது ரெண்டுமே ஆப்போசிட் சைனாக இருக்கிறதுனால ரெண்டே சப்ராக்ட் பண்ணுறோம். 7லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணப்போ 2 வருது. 7க்கு முன்னாடி உள்ள சைன் வந்து மைனஸ். ஸோ -2. கிரேட்டர் நம்பருக்கு முன்னாடி உள்ள சைன் மைனஸ். ஸோ -2. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸை மட்டும் வச்சுக்கலாம். அது பக்கத்தில் உள்ள நம்பர் ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு கொண்டு போகிறோம். இது மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு போகிறதுனால அது டிவைடாக மாறுது. அதாவது -2 டிவைடட் பை 2. இப்போ ரெண்டே சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1. ஸோ த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் -1. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 3 + 2x இஸ் ஈக்குவல் டு 1 - x. எக்ஸ் எல்லாம் ஒரு சைடும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு அரேஞ்ச் பண்ணுறோம். சே 2x மைனஸ் எக்ஸை லெஃப்ட் சைடு கொண்டு வரப்போ ப்ளஸ் எக்ஸாக மாறியுது. ஸோ ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. 3 ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு கொண்டு போகிறோம். அது -3 சேஞ்ச் ஆயிடுது. ரெண்டுமே சேம் சைனாக இருக்கிறனால ஆட் பண்ணுறோம். 2x ப்ளஸ் 1x 3x. 3x இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டுமே ஆப்போசிட் சைனாக இருக்கிறனால ரெண்டே சப்ராக்ட் பண்ணுறோம். 3 - 1 = 2. கிரேட்டர் நம்பருக்கு முன்னாடி உள்ள சைன் மைனஸ். ஸோ -2. இப்போ எக்ஸோட வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பக்கத்தில் உள்ள 3 வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கிறனால அது ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு கொண்டு போகப்போ டிவைடாக சேஞ்ச் ஆயிடுது. அதாவது -2 டிவைடட் பை 3. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2/3. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.